வரலாற்று சிறப்பு மிக்க சக்தி பீடங்களில் முக்கியமானதும் ஞான பீடமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஈசான திசை நோக்கி தவக்கோலத்தில் ஞான சக்தியாக விளங்கும் அருள்மிகு கமலாம்பாள் அம்மன் ஆடி பூர விழா இன்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை ஒட்டிய அருள்மிகு விநாயகர், சுப்பிரமணியர், மனோன்மணி அம்மன், சண்டிகேஸ்வரி ஆகிய சுவாமிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்று வீதி உலா வந்தது. பின்னர் சுவாமிகள் ஆலயத்திற்கு வந்த பின்னர் கமலாம்பாள் சன்னிதி எதிரே உள்ள கொடிமரம் அருகே கடங்கள் வைக்கப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரத்திற்கு திரவியம், மஞ்சள் பொடி, அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் கொடிமரத்திற்கு பூஜிக்கப்பட்ட கட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ரிஷபம் வரையப்பட்ட கொடிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க கொடிமரத்தில் ரிஷப கொடியை சிவாச்சாரியர்கள் ஏற்றி வைத்தனர். பின்னர் சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடியேற்றத்தை கண்டுகளித்து அம்மனை வழிபட்டனர். இந்த ஆடிப்பூர விழாவின் முக்கிய விழாவான ஆடிப்பூர தேரோட்டம் வரும் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் ஆடிப்பூர விழாவும் நடைபெற உள்ளது. பார்த்து நெஞ்சில் அடிக்குது.